रेल अंगे अम्मा नयना मटे अच्छे பாட்டி பட்டணத்துல இருக்கு அத தேடிக்கினு போறேன் பாட்டி அட்ரஸ் தெரியுமா ஆ விலாசம் ஆ இந்த வண்டி பட்டணத்துக்கு ராத்திரி 2 மணிக்கு போய் சேரும் அந்த நேரத்துல உங்க பாட்டி எங்க போய் தேடுவே உன்ன பார்த்தா பாவமா இருக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணை ராத்திரி நேரத்துல தனியா சுத்த விட கூடாது என்ன பண்ணலாம் ஒன்னு பண்ணு நீ வந்து என் வீட்ல தங்கிரு உன் பாட்டியை கண்டுபிடிச்சு நான் உன்ன அனுப்பி வைக்கிறேன் இத பாரு એમ மேல நம்பிக்கைறதா கூட வா இல்லனா ஓடு நீ அமானத்தை காப்பாத்துனே உன்னை நம்பாம நான் யாரைய நம்ப போறேன் சரி வர இது ஒளி தெரியாம உம்பல மாட்டிக்கிட்ட ஒரு அப்பாவி பொண்ணு அப்பாவி பொண்ணா ஆ உன்ன கையில கத்தி எடுக்குது ஆபத்துனா கத்தி எடுக்கும் அவங்க பாட்டி அட்ரஸ் தெரியாம முழிச்சிட்டு இருந்தது அவங்க அட்ரஸ் தெரியற வரைக்கும் இங்க இருக்கட்டும் கூட்டிட்டு வந்தேன் கொண்டு போய் சாப்பாடு போடுங்க ஆ வா வா ஆ சர்தாம் போயா வர என்ன வேலை ஏ நீ வர மனுஷே கூடி கட்ட மனுஷே கூடிகார மனுஷே கூடிக்கிறதுக்கு எவனாவது உன கூடிக்கின் போனா நீ மட்டும் போக வேண்டியதானே எனக்கு தெரியாம என்னத்துக்கு வள்ளியே கூட்டிட்டு போனே ஏ புள்ள என்ன இந்த அடி அடிக்குற என்னன்னு டோலக்குன்னு நினைச்சியா ஆ டோலக்கு அவ ஆட சொல்வான் நான் கூட்டி போனே அவ என்னடான எனக்கு பாட்டில் பாட்டில தண்ணியே கொடுத்து படுக்க வச்சிட்டான் அதுக்கு மேல என்ன நடந்துன்னு எனக்கு புரியலையா அம்மா உனக்கு எப்பதான் புரியுது இப்ப என் பொண்ணு எங்க போச்சு என்ன ஆச்சு நான் எங்க போய் தேடுவே அது புத்திசாலி பொண்ணு நம்மள தேடி எங்க இருந்தாலும் ஓடி வந்துரும் அப்படி நினைச்சிட்டு சும்மா இருக்காதே வா தேடி பார்க்கலாம் ஏறி சரி நல்ல பூந்து விளையாடு ஓசில கிடைச்ச சாப்பாடு தானே யோ तलगिल கீச்சு மூச்சு கீச்சு மூச்சுன்னு கத்துமே வாவால அது அது புடிச்ச அந்த சுட்டு தின்னா ஐயோ தேடு வரங்கயா சே கருமம் இதெல்லாம் சாப்பிட்டிருக்க நீ அதனால தான் இப்படி இருக்க நீ கொஞ்சம் ஏமா அந்த பாம்பு கறி கூட తినடுவ போல இருக்க ஐயோ அது கடைக்கடமே ஐயா மனுஷனே தவிர மத்ததெல்லாம் சாப்பிட்டிருக்க யோ ஒரு நாளே எங்க நைனா தண்ணிய போட்டுக்கனே பொந்தல கைய விட்டு அஞ்சர் பாம்புல புடிச்சாந்துச்சு நீ பாம்பு தண்ணியா அப்பன தண்ணியா தொடர்ந்து கேளியா பாம்புக்கு பல்லல தான் விஷம் அதனால அதோட தலைய வெட்டி தோள உரிச்சி துண்டு துண்டா ஆக்கி உப்பு மிளகாவும் போட்டு பொரிச்சு சாப்பிட்டா ஐயோ ஐயோ உன்கிட்ட போய் நான் மாட்டிக்கிட்டனே எப்படியாவது உன் பாட்டி அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு உன்னை அங்க நானே கொண்டு போய் விட்டுறணும் அப்பதான் எனக்கு நிம்மதி உன் பாட்டி எங்க இருக்குது யோ அத தெரிஞ்ச நான் எங்க இருக்கேன் எப்போ போயிருப்பேன் என்ன ராமண்ணா இது டேபிள்ல உட்கார வச்சு சாப்பாடு போட கூடாது இத்தனை பிளேட் எப்படி டேபிள் மேல வைக்கிறது இதுக்கு இதான் தம்பி லாயக்கு தம்பி 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 இந்த பொண்ணு எங்க இருந்தா நான் வெளியில வேற எங்க போயிடுறேன் ஏன் பின்ன என்ன பல்லு கூட தொலைக்காம படிக்கடக்கா தொங்குது கேட்டா நரிய கொண்டா தொன்றேன் பாம்பு கொண்டா தொன்றேன்னு யோ ஏன் யா யசமா கிட்ட வத்தி வைக்கிற அவரே என்ன போன்னு சொல்லல நீ என்ன சொல்றது இதென்ன உன் அப்பன் கூடா பெரியவங்க கிட்ட மரியாதையா பேசணும் சொல்லிருக்கல பாலகம் இல்ல யசமா எப்படி பேசணும்னு சொல்ல நான் கத்துக்கறேன் குளிச்சு தினமும் குளிச்சு சுத்தமா இருக்கணும் போய் குளி யா உயிரை கொடுக்க சொல்ல கொடுக்கறான குளிக்க மட்டும் சொல்லாத யசமா எனக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை குளிச்சு தான் பழக்கம் அப்பப்ப உடம்பல தண்ணி பட்டா ஜல்பு பிடிக்கும் ஜல்பு பிடிக்கும் ஜல்பு நாய் நரியும் தின்றது பத்தாதுன்னு அப்பப்ப தமிழ வேற நரிக்கி நரிக்கி தொல்றியா நீ ஒழுங்கா தினம் குளிச்சுட்டு இங்க இருக்குறதுனா இரு இல்லன்னா இப்ப வீட்டு விட்டு வெளிய போடு ஆமா யசமா யசமா கொஞ்சம் சொல்ல யசமா நீ முதல்ல போய் குளி ஆ உன் அப்பா கவனிச்சிரான் நல்லா 4-5 சோப் போட்டு தேய்ச்சு குளி பக்கத்துல வர முடியல தம்பி இது குளிச்சதுக்கு அப்புறம் இந்த சோப்பல அந்த மருந்து போட்டு கழுவி வைக்கணும் தம்பி
பாட்டி காலங்கார்த்தால எழுந்து இது ஏன் குடிக்கிறீங்க குடிக்கிறது தான் குடிக்கிறீங்க ஏதோ மத்தவங்களை போல கொஞ்சம் தண்ணி கலந்தா குடிக்க கூடாதா ராவா அடிச்சாலே கீக்கறல இதுல தண்ணி வரை கலக்க சொல்றீங்க இதுக்கா இப்படி குடிச்சா நெஞ்சு எரியாதா எரியற நெஞ்சுக்கு இது ரொம்ப இதமா இருக்கு ராமன் ஏய் இது என்ன தம்பி Dress எல்லாம் எடுத்து நீ போட்டுக்கிட்ட ஏன் கண்ணல இதான் பட்டுச்சு அத எடுத்து போட்டுக்கنا மரியாதை இல்ல அவரே ஐயோ தம்பி காப்பாத்து காப்பாத்து இல்லடா கூட்டா ஐயோ என்னாச்சு என்னாச்சு தம்பி உன் துணி எல்லாம் எடுத்து அது போட்டுக்கிச்சு அவுத்துற என்ன கத்தி எடுத்துட்டு தரத்துது என் கையில வேற துணி இல்ல அத இந்த ஆளு துணி எடுத்து போட்டுக்கنا சரி 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 அத அவுத்துட்டு உங்களுக்கு துணி கொண்டு வந்து கேடே மாத்துக்கோ இப்பட்டுமா ஆ அவளோ இப்ப ரெடி பண்ணு நாளைக்கு தம்பி Dress எல்லாம் எடுத்து நான் போட்டுக்கிறேன் அப்பதான் எனக்கு புது துணி கிடைக்கும் ஐயா என்ன சாமி இது கே மாதிரி பொட்ட கழுது இந்த ஊட்ல கடக்கையில ஆம்பள நீ எல்லாம் இந்த வேலைய செய்யலமா சும்மா தடு சாமி நீ பேசுறது புரியல ஒழுங்கா தமிழ்ல பேசு என்ன சாமி தவாயிக்கற நான் பேசுற பொட்ட தமிழ் உன்னால கண்டுக்க முடியலையா ஐயோ கடவுளே இங்க இருந்து போக மாட்டியா நீ வேலைய எல்லாம் சும்மா குந்தி குந்திங்கிறது என்ன மாமா இருக்கு சாமி அதுக்காக நிந்தகினே தின்றியா நீங்க இருக்க போறது ரெண்டு நாளா மூணு நாள் அதுக்கு அப்புறம் ஏன் என் வேலைய எல்லாம் கவனிப்பா அதுக்கு அப்பால நான் இங்க இருந்தா தலைய தீவிடுவியா அதுக்கு அப்புறம் நீ எங்க இருக்கணும் எனக்கு தான் போறதுக்கு வேற நாதி இல்லையே நாதி இல்லாதவங்க எல்லாம் வந்து தங்க இது என்ன சத்திரமா மச்சான் மச்சான் ஆமா மச்சான் நான் இங்க நீ இருந்து குறத்துக்கு ஒரு வடி சொல்லு மச்சான் என்ன நீ சாமின்ற மச்சான்ற யாரை எப்படி கூப்பிடுறதுன்னு ஒரு முறை வெச்சுக்க சொல்றோம் பா உன்னை நான் என்னன்னு கூப்பிடணும் சொல்லு நீ இங்க இருக்க போறது ரெண்டு நாள் தானே இருக்குற வரைக்கும் என்ன அண்ணேன்னு கூப்பிடு பாத்தியா பாத்தியா நம்ம கையிலே சைடு வாங்கி நிக்கிறியே உன்னை விட்டு நான் எங்க போவேன் ஐயோ சும்மா கோவிச்சுக்காத அண்ணாத்த இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு இத பாரு நம்ம முதலாளி இருக்காரு அதான் கண்ணன் தம்பி அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை ஆனா அவரு பொம்பளைங்கனாலே வெறுக்கிறாரு நீ எப்படியாவது அவர் மனசை மாத்தி அவருக்கு உன் மேல பிரியம் வர மாதிரி நடந்துகிட்டியா நீ இங்கே இருக்கலாம் அவருக்கு நல்லது உனக்கு நல்லது அதுவும் நல்ல ரோசனைதான் என் அழக பார்த்து மயங்காத ஆம்பளைங்க இந்த உலகத்துல இருக்காங்களா என்ன அதையும் பார்த்துடலாம் தெருவுல பிறந்து வளர்ந்தவளா இருந்தாலும் தலை தலை தக்காளி மாதிரிதான் இருக்க உன் பேர் என்ன? வள்ளி. இப்ப வெச்ச பேர். ராதா. ராதா இல்ல. மகாராணி மாதிரி கம்பீரமா அழகா சும்மா அப்படி கை வெச்சிட்டு. ராதா. ராதா. ரொம்ப சூட்டியான பொண்ணு. சீக்கிரமா மாத்துறா. நடக்கிறீங்க ரொம்ப அடிக்காதேமா நம்ம பசங்க விசில் அடிச்சிருவாங்க அப்படியே இந்த கையை நைஸா கொண்டு வந்து கப்புன்னு பிடிச்சிக்கணும் அப்படிதான் போடு கை இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் என்னைய பாக்குற உடம்பெல்லாம் என்னமோ கிழுகிழுன்னு இருக்கு வயசு படுக்க அப்படிதான் இருக்கும் இப்படி பாட சொல்லி கொடுக்கும் போது கௌரவமா கேட்கணும் மனசு அங்கங்க அலைய விட்டுட கூடாது குடு கை போடு ஐ ஐ போடு ஐ போடு ஐ போடு 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 குடு கை போடு கை ஐ எச்சி 1 2 ஹா
ची 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 இப்படி கையால சாப்பிட கூடாது பின்ன படி சாப்பிடணும் நம்ம நாட்டிலே காசு இருக்கவ கையால சாப்பிட்டா அநாகரிகம் இத பார் இது ஃபோர்க் இதால குத்தி குத்தி சாப்பிடணும் ஓகே குத்தி குத்தி எஸ் யோ அப்படி இல்ல இத புடி இத கையால சாப்பிட்டா வள்ளி கத்தியால சாப்பிட்டா ராதா ஓகே இப்படி சாப்பிட்டா எப்பயே சாப்பிட்டு முடிக்கிறது நான் கையாலயே சாப்பிடுறேன் அப்பதான் என் பசி அடங்கும் இத பார் எனக்கு அடங்கி பழக்கம் இல்ல அடக்கி தான் பழக்கம் அடம் பிடிக்காத கம் ஆன் இப்போ நான் சொல்லி கொடுத்த ஏபிசி எல்லாம் பார்க்காம அங்க எழுது என்ன இது ஏ பி எழுது இது பியா ஹாமா இது கூட உனக்கு உங்களுக்கு தெரியாதா இங்க பார் இத பாத்து எழுது குட் நெக்ஸ்ட் என்ன இது சி ஆ டி எழுது டி உங்க ஊர்ல இத டியா நீ நிஜமாவே தப்பு பண்றியா இல்ல வெறும் குறும் பண்றியா குறும்பா குறும்பன்னா என்னன்னே எனக்கு தெரியாது இத பாரு இப்போ நீ உலங்க எழுதலன்னா நிச்சயமா அடிப்பேன் நீ என்னலே சும்மா அடிப்பேன் கிடிப்பேன்ற எனக்கு ஏபிசி வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் இப்போ நீ எழுத போறியா இல்லையா முடியாது முடியாது முடியாது